நம்பர் ஒன், ஜாவாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரியா? அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னது? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ப்ரைமரி டிஸ்கஷன். மீதி எல்லாமே பண்ணுவோம். ப்ரைமரியாக இந்த இந்த டாபிக்ஸில் நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸி. இது சும்மா ஒரு கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது சொல்லலை. இந்த கிளாஸில் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருவேளை அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா? ஒருவேளை உங்களுக்கு இதில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ப்ரைமரியாக நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். நம்பர் ஒன், வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? நம்பர் டூ, வாட் இஸ் கிளாஸ்? நம்பர் த்ரீ, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் என்னென்னலாம் கான்செப்ட்ஸ்? இதில் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, பாலிமார்ஃபிசம்னா என்ன, என்கேப்சுலேஷன்னா என்ன, அப்ட்ராக்ஷன்னா என்ன, இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? அப்போ இதுதான் நமக்கு ப்ரைமரியாக தெரியணும். இது அஞ்சும் நமக்கு, இந்த ஆறும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இது போக இல்லையே, இன்னும் நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸஸ்னு ஒன்று இருக்கே, அது இருக்குது, இந்த மாதிரி இன்னொரு ஒரு டாபிக் நான் பார்த்துருக்கேனே, கலெக்ஷன் ஒரு டாபிக் நான் பார்த்துருக்கேனே, இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் தெரிஞ்சுக்கலாம். ப்ரைமரியாக இந்த ஆறும் நமக்கு தெரிஞ்சாலே நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் எந்த டாப்பிக்கை வேணாலும் நம்ம படிச்சிடலாம். இன்றைக்கி அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத பேசிடுவோம். சரியா? நான் வந்து ஆப்ஜெக்ட்னா கிளாஸ்னால் எப்படி புரிஞ்சுக்கிடுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ண போகிறேன். சரியா? ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன், இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஏதோ ஒரு பேஜ் எடுத்துக்கிறேன், இந்த பேஜ் எடுத்துக்கிறேன், இதை கொடுத்தாச்சு. இப்போ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஒரே ஒரு பேஜ் இருக்குது. இப்போ எனக்கு அடுத்த பேஜுக்கு போகணும். அடுத்த பேஜ், இப்போ நான் வந்து ஸ்லைடில் நியூ ஸ்லைடு ஒன்று, இன்சர்ட் நியூ ஸ்லைடு இல்லை டூப்ளிகேட் ஸ்லைடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நான் நியூ ஸ்லைடு கொடுக்குறேன். இப்போ நியூ ஸ்லைடு கொடுத்தா இப்போ எனக்கு எத்தனை பேஜஸ் வந்துடும், ரெண்டு பேஜஸ் வந்துடும். இப்போவே மொத்தம் நாலு ஸ்லைடு இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இதில் இது தான் என்னோடய ஓஓபி பேஜ் ஒன், பேஜ் ஒன். சரியா? இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பற்றின பேஜ் டூ, இது பேஜ் டூ. சரி, இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பற்றின பேஜ் த்ரீ, இது பேஜ் த்ரீ. சரியா? இது பேஜ் ஃபோர், திஸ் ஒர்க் இஸ் லைசன்ஸ் ஸ்டாண்டர்ட் க்ரியேட்டிவ் காமன்ஸ், இது பேஜ் ஃபோர். இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன். எப்படி, இங்கே பாருங்கள், பேஜ் ஒன், பேஜ் டூ, பேஜ் த்ரீ, பேஜ் ஃபோர், அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இப்போ நாலு பேஜ் இருக்கா? இப்போ நான் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன்னா இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தான் கிளாஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிற பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல, இது தான் கிளாஸ். அப்போ கிளாஸ்னால் என்னது? இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே தான் இந்த பென்சில் இருக்குது, இந்த கிளாஸ்க்குள்ளே தான் இந்த ரப்பர் இருக்குது, இந்த கிளாஸ்க்குள்ளே தான் மேலே நீங்கள் பார்த்த டெக்ஸ்ட் எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு பென்சில் இருக்குது, இங்கே ஒரு ரப்பர் இருக்குது, நீங்கள் பார்த்த டெக்ஸ்ட் எல்லாம் இந்த கிளாஸ்க்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த கிளாஸ் கிளாஸுன்னு நம்ம சொல்கிறது என்னது? இப்போ நான் இப்படி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு மேபி வேறு கலர் பிடிச்சிருக்கலாம். அப்போ நீங்கள் போய் டெம்ப்ளேட் எல்லாம் மாற்றலாம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போய் எனக்கு இதெல்லாம் மாற்றி கொடுங்க, எனக்கு இந்த டிசைன் வேண்டாம், இந்த டிசைன் வேண்டாம், நீங்கள் இந்த சைட்லலாம் போய் நீங்கள் டெம்ப்ளேட் எல்லாம் மாற்றலாம், நீங்கள் எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போது கிளாஸ் தான் மொத்தம், அதாவது நம்மளோட பிபிடி நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன்ல ப்ரெசன்டேஷன், அந்த ப்ரெசன்டேஷன் தான் என்னோட டெம்ப்ளேட். நான் ப்ளூ கலரில் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கேன், நீங்கள் வேறு டெம்ப்ளேட் வேணும்னா நீங்கள் வேறு டெம்ப்ளேட் போய் மாற்றிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டெல்லாம் எப்படி ஃபார்மேட் பண்ணணும், ஸ்லைடெல்லாம் எப்படி மாற்றுறது எல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க. இது எனக்குன்னு நான் ஒன்று வச்சுருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் பேக்ரவுண்டை மாற்றணுமா மாற்றிக்கோங்க, பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸை மாற்றணுமா மாற்றிக்கோங்க, உங்களுக்கு எப்படி இது வேணுமோ அப்படி மாற்றிக்கோங்க. அப்போது வாட் இஸ் கிளாஸ்? கிளாஸ் இஸ் அ டெம்ப்ளேட். என்னங்க, நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனை போட்டு அதையே கிளாஸ் கிளாஸ்னு சொல்கிறீங்க, அதை டெம்ப்ளேட்னு சொல்கிறீங்க. ஆமாம், கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட். ஏன் இதை ஒரு டெம்ப்ளேட்டுன்னு சொல்கிறோம்? இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஒரு டெம்ப்ளேட் வேணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த டெம்ப்ளேட் வேண்டாம், எனக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கு, இல்லை இந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டில் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. இது இன்னொரு டெம்ப்ளேட், இதில் ஒரு அஞ்சு ஸ்லைடு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த கிராஃப், நீங்கள் பார்க்குற இந்த ஆரோ சிம்பிள்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த டைட்டில், இந்த டேபிள் ஃபார்மேட்,
இதெல்லாம் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது. இதோட மெமரிலாம் எங்கே இருக்கும்? இப்போ நான் ஒரு பிபிடியை சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த பிபிடியை சேவ் பண்ண போகிறேன், சரியா? இதை சேவ் பண்ணுறேன். எந்த லொக்கேஷன் கேட்குது? நான் ஜாவா ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஜாவா ஃபைலில் போயிட்டு நான் ஏபிசி இந்த இடத்துல இதை ஏபிசின்னு சேவ் பண்ணிட்டேன். ஏபிசின்னு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த லொக்கேஷனை போய் பார்க்க போகிறேன். டாக்குமெண்ட்ஸில் ஜாவா ஃபைலில் போயிட்டு ஏபிசின்னு ஒன்று இருக்குது. இந்த ஏபிசி எவ்வளோ மெமரி ஆக்குபை பண்ணியிருக்கு? 19.6 KB ஆக்குபை பண்ணியிருக்கு. இதை யார் க்ரியேட் பண்ணாங்க, எப்போ க்ரியேட் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன? இது வந்து லிப்ர ஆஃபீஸில் பண்ணுறேன், அதனால் ஓடிபின்னு வரும். ஓப்பன் டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறதுனால பிபிடின்னு வராது, ஓடிபின்னு வரும். அவ்வளோதாங்க. இப்போது இந்த 19.6 KB இது ஆக்குபை பண்ணியிருக்கு. அந்த 19.6 KBக்கு உள்ளே தான் இதுக்கான, இந்த ஆரோவுக்கான, இந்த ஆரோவுக்கான, இந்த ஆரோவுக்கான, இந்த கிராஃபுக்கான மெமரி எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டுக்கான மெமரி இதெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது இது ஒரு டெம்ப்ளேட். இதே மாதிரி இன்னொரு ஒரு டெம்ப்ளேட் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இது இன்னொரு ஒரு டெம்ப்ளேட். இதை சேவ் பண்ணேன்னா மேபி இது வேறு ஒரு சைஸில் இருக்கலாம். இப்போ நான் அதை ஏபிசின்னு சேவ் பண்ணேன்னா இதை பிசிடின்னு சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இதை பிசிடின்னு சேவ் பண்ணிவிட்டு இதோட சைஸ் என்ன அப்படின்னு நான் போய் பார்க்குறேன். பிசிடி இந்த இருக்கா? பிசிடி பாருங்கள், 331 KB இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தோன்னா 331 KB இருக்குது. அப்போ இந்த 331, அப்போ அது அவ்வளோ இல்லையேங்க, இது அவ்வளோ இருக்குது. ஆமாம், வேறு வேறு இமேஜஸில் இது அவ்வளோ இல்லை, 19.6 KB தான் இருக்குது. இது 331 KB இருக்குது. அப்போது ஒவ்வொரு டெம்ப்ளேட்டும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டெம்ப்ளேட்டோட சைஸும் வேறு வேறையாக இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டு தான் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இதை தான் இங்கே பவர் பாயிண்ட்டில் க்ரியேட் பண்ணுறோம், ப்ரோக்ராமிங்கில் கிளாஸ்ன்னு க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது இங்கே விஷுவலாக பண்ணிட்டோம், அங்கே டைப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த கிளாஸ்க்கு உள்ளே தான், இந்த கிளாஸுக்கு உள்ளே தான் இங்கே பாருங்கள் எனக்கு இங்கே டைப் பண்ண முடியுது. இந்த கிளாஸுக்கு உள்ளே போயிட்டு நான் இங்கே பேஜ் 1 அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக பேஜ் 123 இப்படின்னு இப்படி கொடுக்கலாம், இப்படி டைப் பண்ண முடியுது. அப்போ இந்த டைப் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆக்ஷன். நான் இந்த கிளாஸுக்கு உள்ளே தான் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கிளாஸுக்கு உள்ளே தான் நான் இங்கே போயிட்டு கிளிக் டைட்டில் அப்படிங்கிறதுல மார்க்ஸ் அப்படின்னு நான் இங்கே ஒரு ஆக்ஷன் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ டைப்புங்கிறது இந்த கிளாஸ்க்குள்ளே நடந்திருக்கிற ஒரு ஆக்ஷன். இந்த கிளாஸ்க்குள்ளே இப்போ நான் மார்க்ஸுன்னு டைப் பண்ணியிருக்கேன்ல, எல்லா பேஜ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிடுமா? இருக்கிற எல்லா பேஜ்லேயும் மார்க்ஸ் மார்க்ஸ்னு வந்துடுமா? வராது. எல்லா பேஜ்லேயும் வராது, ஒரு பேஜில் தான் வரும். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேஜையும், ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு ஏரியா இருக்குல்ல, இது தான் ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஒரு மெமரி ஏரியா. கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு மெமரி ஏரியா. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு மெமரி ரெப்ரசன்டேஷன். இப்போது எனக்கு கொடுத்த அந்த 19.6 KB சைஸில் ஒரு 4 பேஜ் வச்சுருக்கேன், 4 ஸ்லைட்ஸ் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஸ்லைடும் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ இந்த கிளாஸில் எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு நான் இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் 4 ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லை 5 ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ 5 பேஜ் இருக்குதுன்னா 5 ஆப்ஜெக்ட். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் மாறுது. இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் ஒரு ஆப்ஜெக்ட், அதோடய ப்ராப்பர்ட்டி அதை பார்த்தாலே தெரியுது. இங்கே வந்து டைட்டில் இருக்குது, இங்கே ஒரு சப்டைட்டில் இருக்குது, இப்படி இருக்குது. செகண்ட் பேஜ் அது வேறு ஒரு ஆப்ஜெக்ட், அங்கே ஒரு டைட்டில் இருக்குது, அங்கே ப்யூர் ஒயிட்டாக இருக்குது, இது இது இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட். தேர்ட் பேஜ் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட், அங்கே ஏதோ டெக்ஸ்ட் டேபிள்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபோர்த் பேஜ் அது இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட், ஃபிஃப்த் பேஜ் அது இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் தனித்தனியாக இருக்குது, கரெக்டாக? ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்கே இருக்குது? கிளாஸுக்கு உள்ளே தான் இருக்குது. கிளாஸுக்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் வச்சு, இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் ஒரு ஆப்ஜெக்ட்னால் இந்த பேஜுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த பேஜோட பேக்ரவுண்ட், இந்த பேஜில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு தனி மெமரி, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குன்னு தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ வேர் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரெசென்ட், ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரெசென்ட் இன்சைட் அ கிளாஸ். கிளாஸ் இல்லாமல், அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இல்லாமல் ஸ்லைடுன்னு ஒன்று தனியாக கிடையாது. ப்ரெசன்டேஷனில் தான் ஸ்லைடு ஒரு பார்ட். அதே மாதிரி கிளாஸ் இல்லாமல் ஆப்ஜெக்ட்னு ஒன்று தனியாக கிடையாது. இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது சொல்லுங்கள்.
கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை. ஓகே நைஸ். அப்போது கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்குமான கனெக்ஷன் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. கிளாஸுக்கு உள்ளே தான் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட்டுக்குன்னு தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்போ ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் வேணும்னா ஆக்ஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நான் இப்படி டைப் பண்ணுறது ஒரு ஆக்ஷன், எரேஸ் பண்ணுறேன் இது ஒரு ஆக்ஷன், இது உள்ள ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி டைப் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டேன், இந்த டைப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இங்கே போயிட்டு நான் ஒரு இந்த இடத்துல போயிட்டு ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ட்ரன்ஸ் வந்து எப்படி வேணும் அப்படின்னா, எனக்கு இப்படி ஃப்ளையின் வேணும், இப்படி வந்துடணும், இப்படி ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணுறேன், இது ஒரு ஆக்ஷன். இந்த ஆக்ஷன்லாம் நான் எதை வச்சு பண்ணுறேன், அந்த ஸ்லைடை வச்சு பண்ணுறேன். அப்போ அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம், கரெக்டாக? அப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளே நான் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்தந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நான் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்டில் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், ஆக்ஷன்ஸும் இருக்கும், சரியா? இது ரெண்டாவது பாயிண்ட். சரி, அப்போ கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்லைடு தான், அதாவது ஒரு மெமரி ஏரியா தான் ஒரு ஆப்ஜெக்ட். இதை ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போது இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ஷன்ஸ் மொத்த கிளாஸுக்கும் இருக்காதா? இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிச்சிங்க, இந்த ஆக்ஷனில் என்ன பண்ணி காமிச்சிங்க, இந்த டைப்புங்கிறது அப்படியே சுற்றிக்கிட்டே வர்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே அனிமேஷன் பண்ணி காமிச்சிங்க. இப்போ நான் இங்கே செக்கர் போர்டுன்னு கொடுத்தேன்னா அப்படியே செக்கர் போர்டு மாதிரி வர்றது. இது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணுனீங்க. இப்போ நீங்கள் F5 ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ரன் பண்ணணும்னா F5 ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போ F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மொத்த கிளாஸும் வருதுல்ல. அப்போ F5 அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், ஒரு பர்டிகுலர் ஸ்லைடுக்கான ஆக்டிவிட்டி இல்லை, மொத்த கிளாஸுக்குமான ஆக்டிவிட்டி இல்லையா? அப்போ மொத்த கிளாஸுக்குமே ஆக்டிவிட்டி இருக்கே. ஆமாம், மொத்த கிளாஸுக்கும் ஆக்ஷன்ஸ் உண்டு. அப்போ கிளாஸுக்குன்னு தனியாக ஆக்ஷன்ஸ் உண்டு, ஆப்ஜெக்ட்ஸுக்குன்னு தனியாக ஆக்ஷன்ஸ் உண்டு. அதெல்லாம் எப்படி பண்ணுறது, அதை ஜாவாவில் எப்படி பண்ணுவாங்க, பைத்தானில் எப்படி பண்ணுவாங்க, அது தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் பைத்தான் டெவலப்பர் இல்லை ஜாவா டெவலப்பர், அவ்வளோதான். அப்போ மொத்த கிளாஸுக்குன்னு ஆக்ஷன்ஸ் உண்டு, ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸும் உண்டு, கிளாஸ் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸும் உண்டு. இப்போ கிளாஸ் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்னா அப்போ கிளாஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டா? ஆமாம் உண்டு. எப்படி? இப்போ பாருங்களேன், இன்செர்ட் கொடுக்குறேன், இன்செர்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன ஸ்லைட் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன், இல்லை ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்னு கொடுக்குறேன். ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் என்ன இருக்கணும், ஸ்லைடில் டேட் அண்ட் டைம் இருக்கணும்னு கொடுத்துட்டேன். இது ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் மாறுமா, எல்லா ஸ்லைடுக்குமா? அப்ளை டு ஆல் கொடுத்துட்டேன், அப்ளை டு ஆல் கொடுத்துட்டேன்னா இந்த வந்துருச்சா, நம்பர் டூன்னு வந்துருச்சா? இப்போ நான் இந்த ப்ரெசன்டேஷனை ரன் பண்ணுறேன்னா எனக்கு நம்பர் டூ, நம்பர் த்ரீ, இந்த டாப் பாட்டம் ரைட் சைடு பாருங்கள், நம்பர் ஃபோர், 1 2 3 4னு வருதா, 2 3 4 இங்கே கீழே ரைட் சைடில் கார்னரில் பாருங்கள் கீழே 5 வருதா. அப்போ இதெல்லாம் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்டா இல்லை மொத்த ப்ரெசன்டேஷனுக்குமா? மொத்த ப்ரெசன்டேஷனுக்கும். இப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், டேட் அண்ட் டைம் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஸ்லைட் நம்பர் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஹெட் அண்ட் ஃபூட்டர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், நோட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நோட்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாமா? இதுதான் மொத்த கிளாஸுக்குமான ப்ராப்பர்ட்டிஸ். அப்போது ஒரு கிளாஸ்னால் ஒரு கிளாஸில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் இருக்கும். அப்போது கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்குமான கனெக்ஷன் என்ன? கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட், ஒரு ப்ளூ பிரிண்ட், இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்னாலே இப்படி தான் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும் சொல்ல முடியாது. ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்னாலே இப்படி 4 ஸ்லைடு தான் இருக்கும் சொல்ல முடியாது, 10 ஸ்லைடு கூட இருக்கலாம். அப்போது இது இங்கிலீஷில் தான் இருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்னா என்னென்னலாம் கன்ஃபார்மாக சொல்லலாம், கண்டிப்பாக ஸ்லைட்ஸ் இருக்குங்க, ஒவ்வொரு ஸ்லைடாக போட்டு அந்த இன்ஃபர்மேஷனை நம்மக்கிட்ட பாஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா? அப்போது ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை எப்படி டெம்ப்ளேட்டுன்னு புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் கிளாஸ், அதுதான் கிளாஸ். அப்போது அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் மெமரிக்கு தான் ஆப்ஜெக்டுன்னு பேர். அப்போ இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட் என்ன, இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட் கிளாஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ், கிளாஸ் ஸ்பெசிஃபிக் பிஹேவியர்ஸ், ஆக்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்க, பிஹேவியர்ஸ்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் பிஹேவியர்ஸ்,
இது ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கும். இது ஒரு லெசன் கற்றுக்கிட்டோம். இன்னொரு லெசன், வாட் இஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ஏரியா, ஏ பர்டிகுலர் மெமரி ஏரியா ஆஃப் அ கிளாஸ். அதை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ கிளாஸ். ஒவ்வொரு ஸ்லைடும் ஒரு ஆப்ஜெக்ட்னு பார்த்துட்டோம், கரெக்டா? சரி, வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் நல்லா இந்த பாயிண்ட் கரெக்டாக பாருங்கள், ஆப்ஜெக்ட் கேனாட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் கிளாஸ். ஒரு கிளாஸ் இல்லாமல் ஆப்ஜெக்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ப்ரெசன்டேஷன் இல்லாமல் ஸ்லைடுன்னு ஒன்று கிடையாது. ப்ரெசன்டேஷனோட ஒரு பார்ட்டு தான் ஸ்லைடு. அப்போது ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் டிஸ்கஷன். ஏன் இதை தியரிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறீங்க, ஜாவாலேயே நீங்கள் சொல்ல வேண்டியது தானே? ஆமாம், இதை ஜாவாலேயே சொல்லலாம். ஆனால் இந்த ஃபீச்சர்ஸை தான் ஜாவாவில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம இதை தியரிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோன்னா, இதை நீங்கள் ஜாவாலேயும் படிக்கலாம், சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் படிக்கலாம், பைத்தான்லேயும் படிக்கலாம், எதில் வேணுமோ நீங்கள் படிச்சுக்கலாம். இதை ஜாவாவில் தான் சொல்லணும்னா அந்த கட்டாயம் இல்லை. ஜாவா படிக்கிறவர் பின்னாடி இதை எப்படி இருந்தாலும் ஜாவாவில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ வாட் இஸ் ஆப்ஜெக்ட், வாட் இஸ் கிளாஸ், இது ரெண்டும் தெரியுதா? இதில் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இப்படி படிச்சிருக்கேன், நீங்கள் இப்படி மாற்றி சொல்கிறீங்க, இல்லை நான் இப்படி ஒன்று படிச்சிருக்கேன், அதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இல்லை இதில் வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். சரி, அப்போ அடுத்த டிஸ்கஷன் போயிடலாம். இவ்வளோதாங்க, ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறது இவ்வளோதான். அடுத்த டிஸ்கஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன், அப்ட்ராக்ஷன், இந்த நாளையும் டிஸ்கஸ் பண்ணுறது தான் அடுத்த டிஸ்கஷன். அப்போ என்கேப்சுலேஷன்னா என்ன? இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பற்றி பேசிட்டோம் இல்லையா? இப்போ என்கேப்சுலேஷன், நான் வந்து ஒரு கிளாஸ் பற்றி பேசிட்டேன், நான் ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறேன், சரியா? ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறேன். இது ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு குவார்ட்டர்லி ப்ராஃபிட், அவங்களோட எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ கூடியிருக்கு, குறைஞ்சிருக்குங்கிறத. இந்த ப்ராஃபிட்டை யார் யார்கிட்டலாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற க்வெஸ்சன் இருக்குல்ல. இப்போது இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கீமில் யார் யாரெல்லாம் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ நல்ல விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்கீம்னால் மொத்த நாட்டுக்கும் நம்ம வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். இல்லை, இது ஒரு கம்பெனியோட ப்ரெசன்டேஷன், அவங்களோட ப்ராஃபிட்னால் அவங்க இனிஷியலாக அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அந்த கம்பெனியில் இருக்கிற யாரெல்லாம் ஓனர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அதில் இருக்கிற பார்ட்னர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அதில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தானே அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க, கரெக்டா? அப்போது இந்த இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க, அந்த கிளாஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை யார் யார் கூடலாம் ஷேர் பண்ணலாம், ஒரு டேட்டா உங்ககிட்ட இருக்குது, அந்த டேட்டாவை நீங்கள் யார்கிட்டலாம் ஷேர் பண்ணலாம், எல்லா இடத்துலையும். நான் சொல்கிறது ஒரு கம்பெனியில் மட்டும் இல்லை, இப்போ கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் வந்து நாங்கள் இவ்வளோ ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் இவ்வளோ ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு இன்னும் கொடுக்கணும், அந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ மணி அலோகேட் பண்ணியிருக்கீங்க, இப்படி ஒரு டேட்டா எடுக்கலாம். இப்போ வந்து என்ன, லேடிஸ்லாம் டவுன் பஸ், சிட்டி பஸ்ஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம், ஓகே. எவ்வளோ லேடிஸ் வந்து இதனால் பெனிஃபிட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ வந்து ஒயிட் பஸ் போர்ட்ஸ், ஒயிட் போர்டில் சென்னையில் வந்து பஸ் எல்லாம் ஓடுது, அப்போ அதை ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் சிட்டி பஸ்லாம் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் டிஜிட்டல் போர்டாக மாற்றிட்டீங்கன்னா அதனால் பெனிஃபிட்ஸ் சென்னை மாதிரியான ஊரில் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இந்த டேட்டாவை யாருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், அதுதான் ப்ரைமரி. இந்த டேட்டா ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங்காக, இல்லை அதை பப்ளிக்கு கொடுக்க போகிறோமா, இல்லை எம்ப்ளாயீஸ்க்கு ஷேர் பண்ண போகிறோமா? அப்போது ஒரு டேட்டாவை யாருக்கு, நம்ம யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் என்கேப்சுலேஷன். சுருக்கமாக சொல்லணும்னா டேட்டா பைண்டிங். வாட் இஸ் என்கேப்சுலேஷன் அப்படின்னு கேள்வி கேட்டால், என்கேப்சுலேஷன் இஸ் டேட்டா பைண்டிங். டேட்டா பைண்டிங்னா இந்த டேட்டாவை யார் கூடலாம் கட்டி வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். யார் யார் கூடலாம் இதை பைண்ட் பண்ண போகிறீங்க? இந்த டேட்டா பியூர் பர்சனல் டேட்டாவா, இல்லை இதை நீங்கள் யார் கூட, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற உங்களோட நெய்பர்ஸ் கூட ஷேர் பண்ணலாமா? இந்த மாதிரி நான் இப்போ கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறேன், இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் கூட இருக்கலாம். ஒருத்தருக்கு பொண்ணு பார்த்துருக்கலாம், மாப்பிள்ளை பார்த்துருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெலாம் சொல்லவா வேண்டாமா? எப்போ சொல்லணும்? ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் எப்போ சொல்லணும்? ஊருக்கே எப்போ சொல்லணும்? கரெக்டாக
உங்களோட லைஃபோட நெக்ஸ்ட் லெவலை நீங்கள் எப்போ சொல்லணும், யார் யார்கிட்ட சொல்ல போகிறீங்க, அந்த லெவல்ஸை டிசைட் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன். இதை நம்ம ஃபேமிலிக்குள்ளே மட்டும் வச்சுக்கலாம், இல்லை நெய்பர்ஸ்ட்டை ஷேர் பண்ணலாம், இல்லை நெய்பர்ஸோடு சேர்ந்து ரிலேட்டிவ்ஸையும் ஷேர் பண்ணலாம், இல்லை இல்லை இட் இஸ் நவ் பப்ளிக், நம்ம எல்லாருக்கிட்டேயுமே ஓப்பனாக மேரேஜ் இந்த டேட்டில் இருக்குன்னு இன்விடேஷன் கொடுத்து இன்வைட் பண்ணலாம். அப்போது ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி செக்ரிகேஷன்ஸ், இந்த மாதிரி பிரித்து வைக்கிறது இருக்குது. அதை தான் ப்ரோக்ராமிங்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். இதை எப்படிங்க பண்ணுவாங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் ஒரே தியரியாக இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஐடியா டேட்டாவை இப்படி பிரித்து வைக்க வேண்டிய நீடு இருக்குங்கிற ஐடியா புரிஞ்சிருச்சுன்னா, அதாவது வைங்கிறதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா, வாட் ஹவு அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க. சும்மா விட்டாலே பண்ணிடுவீங்க, அதுலேயும் நம்ம எப்படியும் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம், கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிடலாம். சரி, அப்போ என்கேப்சுலேஷன் முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, இப்போ என்கேப்சுலேஷன் பார்த்துட்டோமா? சரி, என்கேப்சுலேஷன் பற்றி நம்ம பேசியிருக்கோம். சரியா, அடுத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும், அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னதுங்க அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதே என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் கிளாஸ் ஆக்டிங் அஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அனதர் கிளாஸ். ஒரு கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸ் ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும். எப்படி? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, உங்கள் வீட்டில் ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்மார்ட் டிவி, இப்போ ஸ்மார்ட் டிவியில் ரொம்ப சீப் ரெட்மி தான் இல்லையா, அதை விட கம்மியாக ஏதாவது டிவி இருக்காங்க எனக்கு தெரியல, ஒருவேளை என்னோடய டேட்டா அவுட்டேட்டடாக இருக்கலாம். ஸ்மார்ட் டிவிஸில் ரெட்மியை விட கம்மியான விலையில் ஏதாவது டிவி இருக்கா? இவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, மைக்ரோமேக்ஸ்லாம் வந்தாங்க. சரி, இப்படி வச்சுக்கிறேன். சரியா, நானாகவே வச்சுக்கிறேன், ரெட்மி தான் ஸ்மார்ட் டிவியில் கம்மியானதுன்னு வச்சுக்கிறேன். இப்போது ஸ்மார்ட் டிவிக்குன்னு உங்கள் டிவிக்கு ரெட்மியோட ரிமோட் ஒன்று இருக்குது. ரெட்மியோட ரிமோட் வந்து ரிமோட் கண்ட்ரோலர் ஒன்று உங்கள் கிட்டே இருக்குது. நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ரெட்மியோட ஸ்மார்ட் டிவியை கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபைன். இப்போ ரிமோட் கண்ட்ரோலில் பேட்டரி போயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு ரீசனில் ரிமோட் கண்ட்ரோல் சரியாக வேலை செய்யலை, அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா? உங்கள் கிட்டே ரெட்மி மொபைல் இருந்ததுன்னா, ரெட்மி மொபைலில் ஆப் இருக்குது. என்ன ஆப் இருக்குது? ரிமோட் கண்ட்ரோலுக்கான ஆப் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பார்த்துருக்கீங்களா, ஏசிக்கு மொபைலேருந்து ஆக்சஸ் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுதான் இப்போ ரெட்மி. இங்கே பாருங்கள், ரெட்மிங்கிறது இப்போ நான் வந்து ஒரு ரெட்மி மொபைல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெட்மி மொபைலுங்கிறது இது ஒரு தனி ஆப்ஜெக்ட், கரெக்டாக? ரெட்மி மொபைலுங்கிறது தனியாக ஒரு ஆப்ஜெக்ட், இதோட யூசேஜ் வேறு. இப்போ ஸ்மார்ட் டிவிங்கிறது தனியாக ஒன்று, அதில் ரிமோட் கண்ட்ரோலருங்கிறது அது ஒரு தனி ஆப்ஜெக்ட், இந்த ரெட்மி மொபைலுங்கிறது தனியாக ஒரு ஆப்ஜெக்ட். ஆனால் என்னோடய ரெட்மி மொபைல் இஸ் ஆக்டிங் அஸ் ரிமோட் கண்ட்ரோலர் நவ், கரெக்டா? ஆக்சுவலாக என்னோடய ரெட்மி மொபைலுங்கிறது ஸ்மார்ட் டிவியோட ரிமோட் கண்ட்ரோலா? இல்லை. ஆனால் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப், இது தனி கேட்டகரி, இவங்க வந்து மொபைல் டிவிஷன். இப்போ ரெட்மியோட மொபைல்ஸ் டிவிஷன், அந்த மொபைல்ஸை தான் நான் ஒரு கிளாஸாக பார்க்குறேன். இவங்க தனி கேட்டகரி, இவங்க எந்த கேட்டகரி? இவங்க வந்து ஸ்மார்ட் டிவி டிவிஷன். ரெண்டு வேறு இருக்கா? ஒரே கம்பெனினாலும் வேறு வேறு டிவிஷன். ஸ்மார்ட் டிவி டிவிஷன் இது ஒரு தனி கிளாஸ், ஸ்மார்ட் டிவி டிவிஷனுங்கிறது ஒரு தனி கிளாஸ். அங்கே இருக்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட், என்னோடய ரெட்மி ஸ்மார்ட் டிவியோ ரிமோட் கண்ட்ரோலரும், மொபைல்ஸுங்கிறது ஒரு தனி கிளாஸ், அங்கே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் என்னோடய ரெட்மி மொபைல். இந்த மொபைல், இந்த ரெட்மி மொபைல் இஸ் நவ் ஆக்டிங் எஸ் ரிமோட் கண்ட்ரோலர் ஃபார் ரெட்மி, இல்லை மீ ஸ்மார்ட் டிவிஸ். ஏன் இப்படி வேலை செய்யுது? இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் இருக்குது, இவங்க ரெண்டு பேருமே ரெட்மி கம்பெனி, அதனால் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரீக்வன்சிஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரெட்மி மொபைலால் முடியுது. புரியுதா? இதே வேறு வேறையாக இருந்தால் என்னால் மேபி ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் போகலாம், அதுக்கான அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது.
இப்போ இந்த டிவி இந்த ஸ்மார்ட் டிவி ஒருவேளை மைக்ரோ மேக்ஸோட தான் இருந்தது இல்லை வீடியோகான் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்னோடய ரெட்மி மொபைல் ஒரு பெர்ஃபெக்ட் ரிமோட் கண்ட்ரோலராக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா அது வேறு கம்பெனி, இது வேறு கம்பெனி, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வருமாங்கிறது தெரியாது. ஆனால் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒத்து வரக்கூடிய ஆளுங்க. அதனால் என்னால் ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட், மொபைல்ஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஆக்டிங் எஸ் டிவி கிளாஸ் ஆப்ஜெக்ட், இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸில் இருக்கிற ரெண்டு கிளாஸஸ், இப்போ நமக்கு இன்ஹெரிட்டன்ஸில் இருக்கிற ரெண்டு கிளாஸஸ் யார் யார்? ஸ்மார்ட் டிவின்னு ஒருத்தரும் மொபைல்ஸ்னு ஒருத்தரும், இவங்க ரெண்டு பேரும் தான் இன்ஹெரிட்டன்ஸில் இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்டடாக இருக்கணும். அந்த கனெக்ஷன் தான், அந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்படி பண்ண முடியுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் இன்ஹெரிட்டட் நேச்சரில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டிஸை இன்னொருத்தர் இன்ஹெரிட் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸில் ஏதாவது உங்களுக்கு குவெஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? நான் திரும்பவும் உங்கள்கிட்ட சொல்கிறது, நீங்கள் வேறு வேறு ஆங்கிளில் படிச்சிருக்கலாம், அப்படி எதுவும் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, இது ஒரு ஆங்கிள். வேறு ஏதாவது ஒன்று நீங்கள் படித்து அதுவும் இதுவும் கான்ஃப்ளிக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம், நான் பின்னாடி இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஓவர்வியூ. ஓகே, அப்போ ரெண்டு கிளாஸ் கனெக்டடாக இருக்கும்போது ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சா இன்னொரு கிளாஸ் ஆக்டிவிட்டியை நான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். சரி, அப்போது என்கேப்சுலேஷன் பார்த்துருக்கோம், இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கோம், இன்னும் அடுத்து பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், இது ரெண்டு தான் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ பாலிமார்ஃபிசம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்னா, பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது பாலி அப்படின்னாலே மினி, இது உங்களுக்கெல்லாம் தெரியும், பாலிடெக்னிக், பாலிகிளினிக், இந்த மாதிரியான வார்த்தைலாம் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. பாலினாலே நிறைய, மார்ஃபிங் அப்படின்னா ஃபேஸஸ், மெனி ஃபேஸஸ் அப்படின்னு அர்த்தம், மார்ஃப் அப்படின்னா ஃபேஸஸ், ஃபேஸ். இப்போ பாலிமார்ஃபிசம் அப்படின்னா மெனி ஃபேஸஸ் அப்படின்னு அர்த்தம், மெனி ஃபேஸஸ். அப்போ என்னங்க சம்மந்தமெல்லாம் மெனி ஃபேஸஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரே ப்ரோக்ராம் ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியும் ஆக்ட் ஆகும், அதுதான் பாலிமார்ஃபிசம். எப்படி ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல வேறு மாதிரியும் ஆக்ட் ஆகும்னு சொல்கிறீங்க? நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை வச்சு இந்த அவுட்புட் மாறும். எப்படி? இப்போ பாருங்களேன், இப்போ நான் இங்கே இப்படியே டைப் பண்ணிகிட்ருக்கேன், இப்படியே டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு போய் இங்கே கலர்னு இதை சூஸ் பண்ணிட்டேன், சூஸ் ஆகிடுச்சா, இதில் இப்படி சூஸ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு இங்கே டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதில் இதில் இப்படி டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன், இன்னும் இங்கே சூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரியா, இல்லைனா இந்த கலர், இந்த கலருக்கு பதிலாக ஏதோ ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். சரியா, இப்படி சூஸ் பண்ணிவிட்டு இப்படி பென் எல்லோ கலரில் வரைஞ்சிட்டே இருக்கேன். இப்போ நான் கலரில் போயிட்டு இந்த ரெட்டை சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இப்படியே வரைகிறேன், இதெல்லாம் ரெட் கலரில் வரைகிறேன். அப்போ நான் பண்ண ஆக்டிவிட்டி ஒன்று தானே, பண்ணின ஆக்டிவிட்டிங்கிறது ட்ராங்கிற ஆக்டிவிட்டி. ஆனால் ட்ராங்கிற ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் ரெட் கலர் இங்கை எடுத்து அதில் வரையும் போது ஒரு கலர்லேயும், நீங்கள் எல்லோ கலரில் வரையும் போது இன்னொரு ஒரு கலர்லேயும் வருது. அப்போ ஆக்டிவிட்டி சேம், நான் பண்ண ஆக்டிவிட்டிக்கு ட்ரான்னு தான் பேர், கரெக்டா, இந்த ட்ரான்னு தான் பேர். ஆனால் அந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் இந்த ப்ராக்கெட்ஸ் கொடுக்குறது இன்புட்டுக்காக கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ப்ராக்கெட்ஸ் நான் எல்லோ கலர் இங்கை கொடுத்தேன்னா எனக்கு எல்லோ கலர் ரிசல்ட்டும், எனக்கு ரெட் கலர் இங்கை கொடுத்தேன்னா ரெட் கலர் ரிசல்ட்டும் வருது. அப்போ வேறு வேறு அவுட்கம் வருது. வென் த இன்புட்ஸ் ஆர் சேஞ்ச்ட் வி ஆர் கெட்டிங் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ். ஆக்டிவிட்டி சேம், அதுதான் மெனி ஃபேஸஸ். நீங்கள் ஒரே ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, ஆனால் அந்த ஆக்டிவிட்டிக்கு வேறு வேறு இன்புட் கொடுக்கும்போது வேறு வேறு அவுட்கம், வேறு வேறு டெஃபினேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் பாலிமார்ஃபிசம். அதாவது பாலிமார்ஃபிசமில் ஒரு டைப் எப்படியா,
based on input. நீங்க என்ன இன்புட்டை கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து வேற வேற ஃபேஸஸ் மாறுறது ஒரு கேட்டகரி. இது ஒரு கேட்டகரி, அதுக்கான சாம்பிள் தான் இது. இன்னொரு டைப் என்ன தெரியுமா, இன்னொரு டைப் என்ன தெரியுமா, பேஸ்ட் ஆன் ஹூ, பேஸ்ட் ஆன் ஹூ இஸ் டூயிங். எப்படி? இப்போ நான் வந்து இப்போ இந்த இடத்துல கொடுக்குறேன், இப்போ இந்த ஆக்டிவிட்டி இப்போ முத்து டாட் ட்ரான்னு கொடுக்குறேன், சரியா? என் கையில் ஒரு பேனாக கொடுக்குறீங்க, முத்து டாட் ரைட்டுன்னு கொடுக்குறீங்க. நான் வந்து இப்போ பேனாக வச்சு எழுதுகிறேன், இப்போ இதுதான் என்னோடய பேனா, சரியா? இந்த பேனாக வச்சு நான் இப்படி ஏதோ எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், இதில் நான் இப்படி எழுதுகிறேன். இப்போ நான் ஏ பி சி டி இப்படி எழுதுகிறேன். இது முத்து டாட் ரைட்டுக்கு. இதே பேனாவை இப்போ சரவணன் கையில் கொடுத்துட்றோம், அவர் கையில் கொடுத்துட்டு நீங்கள் எழுதுங்க சரவணன் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அவரும் இதே மாதிரி தான் ஏபிசிடியவே அவரே எழுதட்டும், எக்ஸாக்டாக இப்போ நான் எழுதியிருக்கிற மாதிரியே தான் அவரை எழுதுவாரா? அவரோட ஹேண்ட் ரைட்டிங் வேறு மாதிரி இருக்கும்ல, கரெக்டாக? அப்போ அதே பேனாவை தான் கொடுத்தோம், ஆனால் ஆக்ஷனை யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஆக்டிவிட்டியோட ரிசல்ட் மாறுது. முத்துங்கிறவர் பண்ணும்போது ஒரு ரிசல்ட்டும், சரவணனுங்கிறவர் பண்ணால் வேறு ஒரு ரிசல்ட்டும் வரலாம். அப்போது ரெண்டு விஷயம் பாலிமார்ஃபிசமில், ஒன்று பேஸ்ட் ஆன் தி இன்புட் யூ ஆர் ஷோயிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், வேறு வேறு முகத்தை காட்டுறீங்க. இந்த இன்புட் கொடுத்தா ஒரு முகமும், இந்த இன்புட் கொடுத்தா வேறு ஒரு முகமும் இருக்குது. பேஸ்ட் ஆன் தி பெர்ஃபார்மர், யார் அந்த ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஒரே இன்புட் கொடுத்தா கூட, ஒரே பேனாவை கையில் எடுத்து கொடுத்தா கூட, யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த அவுட்புட் மாறுது. இப்படி ரெண்டு கேட்டகரி இருக்குது பாலிமார்ஃபிசமில், சரியா? இந்த ரெண்டு கேட்டகரியோட நேம்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி பேசலாம். இதை வந்து மெத்தட் ஓவர் லோடிங்னு சொல்லுவாங்க, இதை மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பேசுவோம். இதை மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்லுவாங்க, இந்த மெத்தட் ஓவர் லோடிங்கை வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தட் ஓவர் ரைடிங்னு இருக்கா, இதை ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரெல்லாம் ஏன் ஆக்டிவ் இருக்குது? அப்போ ரன் டைம்னா என்ன, கம்பைல் டைம்னா என்ன, நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. மெத்தட் ஓவர் லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன, கரெக்ட்? அதெல்லாம் ஜாவாவில் நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்போ பாலிமார்ஃபிசம் பற்றி பேசி முடிச்சிருக்கோம். பாலிமார்ஃபிசமில் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? நோ சார். சரி, அப்போ பாலிமார்ஃபிசம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் பற்றி பேசியிருக்கோம், கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன் இதெல்லாம் பேசிட்டோம். கடைசி டாபிக் அப்ஸ்ட்ராக்ஷன், சரியா? அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, தியரிட்டிக்கலாக நான் அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் இப்போ நம்ம என்கேப்சுலேஷன்னா என்னென்னு பார்த்தோம், என்கேப்சுலேஷன் இஸ் டேட்டா பைண்டிங் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் டேட்டா ஹைடிங். டேட்டா ஹைடிங்னா மறைச்சி வைக்கிறது, எதுக்கு நான் டேட்டாவை பாஸ் பண்ணணும் அப்படின்னா, மறைச்சி வைக்கிறது இல்லை, சில டைமில் தேவைப்படாது, சில டைமில் சில இன்ஃபர்மேஷன் யூஸருக்கு தேவையே படாது. எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, எல்லா இன்ஃபர்மேஷனும் யூஸருக்கு தேவைப்படாது. எப்படிங்க சொல்கிறீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் தேவைப்படாது, இது டேட்டா ஹைடிங்னு எப்படிங்க சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் கையில் லேப்டாப் இருக்குது, லேப்டாப்பில் பவர் பட்டனை ஆன் பண்ணுறீங்க, பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க, பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே கீபோர்டெல்லாம் ஆன் ஆகுது, கரெக்டு. மானிட்டர் ஆன் ஆகுது, கரெக்டு. ஓஎஸ் லோட் ஆகுது, கரெக்டு. இதை தான் பூட்டிங் டைம்னு சொல்கிறீங்க. ஆமாம், இதை தான் பூட்டிங் டைம்னு சொல்கிறீங்க, ஒத்துக்கிடுறோம். என்ன நடக்குது இன்டர்னலாக, எப்படி இதெல்லாம் நடக்குது, அது நமக்கு தேவையே இல்லையே. கீபோர்டுக்கு எப்படி பவர் சப்ளை போகுது, மானிட்டர் எப்படி ஆன் ஆகுது, எப்படி ஓஎஸ் லோட் ஆகுது, ஓஎஸ் லோட் ஆகி நம்மக்கிட்ட யூஸர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். எப்படி நடந்தது, ஏன் பின்னாடி என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபர்தராக பண்ணாங்க, அதுக்கான காம்பனன்ஸ்லாம் என்னென்ன, கண்டிப்பாக நமக்கு தெரியணுமா? ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியருக்கு தெரியலாம்,
ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு அது தெரியணுங்கிற கட்டாயம் இல்லை. அதுதான் டேட்டா ஹைடிங். அப்போ டேட்டா ஹைடிங்னா என்னது? டேட்டா ஹைடிங் இஸ் ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டா அண்ட் ஹைடிங் தி அன்வான்ட். அவ்வளோதாங்க டேட்டா ஹைடிங் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான டேட்டா ஹைடிங் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மேலே அதை ஒரு ரேப்பர் கவர் பண்ணி வச்சிட்றாங்க. ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி வந்து அதில் ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் ஆகுது தெரியாது. இன்ஸ்டாலும் கொடுப்போம், இன்ஸ்டால் ஆகிரும். ஒரு பைக் எடுத்துக்கோங்க, எப்படி கியர்லாம் சேஞ்ச் ஆகுது தெரியாது. நம்ம மேலே சேஞ்ச் பண்ணுறோம், சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். இன்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் நாட் நெசசரி ஃபார் தி எண்ட் யூசர், அதான் அதில் இருக்கிற பாயிண்ட். நீங்கள் இன்டர்னல் ஆக்டிவிட்டி எண்ட் யூசருக்கு கட்டாயமே கிடையாது, தேவையே கிடையாது. தேவைப்பட்டதுன்னா அவர் அதை போய் பார்த்துக்கலாம். அப்போ இந்த ஐடியாவை எப்படி ப்ரோக்ராமிங்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்போது இப்போ நம்ம பேசியிருக்கிற எல்லாமே இதில் போய் காமிக்கிறேன். நம்ம இப்போ பேசியிருக்கிற எல்லாமே ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். அப்போ நீங்கள் போயிட்டு ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு போய் தேடி பாருங்கள். அதை ஜாவாவில், அதை பைத்தானில் இப்படி கேட்கல. என்னென்ன ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ப்ரைமரியாக, அந்த கான்செப்ட்ஸை யார் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதை நான் போய் தேடி பார்க்குறேன். எல்லாத்துலேயும் நீங்கள் எதை வேணாலும் போய் பாருங்கள். இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஏன்னா அஃபிஷியல் சைட், அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். சி ஷார்ப், சும்மா சி ஷார்ப்பில் போய் பார்க்குறேன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சி ஷார்ப் இஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரி, அப்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம். அப்போ என்னென்னலாம் பார்த்துருக்காங்க? இப்போ ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டேன்னா சாரி பேக் வந்துடுறேன். இதில் அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, கிளாஸ்னால் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரடக்ஷன் டு கிளாஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தனியாக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்கேப்சுலேஷனாக என்ன கொடுத்துருக்காங்க, ஹைடிங் தி இன்டர்னல் ஸ்டேட் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். சரியா, எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிறது, எது தேவையோ அண்ட் ஒன்லி அலோவிங் ஆக்சஸ். நான் வந்து எல்லாருக்கும் ஆக்சஸ் கொடுக்க மாட்டேன், தேவையில்லாதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வாசித்து பார்த்து எவ்வளோ புரியுதோ எடுத்துக்கோங்க. வேறு ஒரு லாங்குவேஜில் புரிஞ்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே ஜாவா டாக்ஸ், ஜாவா டாக்ஸ் தான் ஜாவாவோட அஃபிஷியல் சைட். இவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்க ஜாவா டாக்ஸில், ஊப்ஸ் பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க, வாட் இஸ் ஆப்ஜெக்ட், வாட் இஸ் கிளாஸ், வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், இதெல்லாம் பேசுகிறாங்களா? அப்போ என்னென்னலாம் பேசுகிறாங்க, வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட், an object is a software bundle of related state and behavior. இந்த ஸ்டேட் அண்ட் பிஹேவியரை தான் நான் இந்த ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு சொன்னேன். ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு ஸ்டேட் இருக்குது, ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். இதை வாசித்து பாருங்கள். வாட் இஸ் கிளாஸ், ஏ கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆர் ப்ரோட்டோடைப், இதை தான் டெம்ப்ளேட் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். சரியா, வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், ஒவ்வொன்றையும் வாசித்து பாருங்கள். உங்களோட டவுட்ஸ் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதோடு வாங்க. இவ்வளோ தான் நம்ம ப்ரைமரியாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதோடு சேர்ந்து என்னோட ஒரு ரெக்வெஸ்ட், நம்ம இன்னும் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா என்னோடய பர்சனல் ரெக்வெஸ்ட், கண்டிப்பாக நீங்கள் யார் யாரெல்லாம், ரெண்டு ஆங்கிளில் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் நீங்கள் விண்டோஸ் வச்சுருக்கீங்களோ இல்லை மேக் வச்சுருக்கீங்களோ, முடிஞ்ச வரைக்கும் லினக்ஸுக்கு மாறுங்க. அது ரொம்ப ப்ரைமரியான ஒரு விஷயம். ஏன் லினக்ஸுக்கு மாறணும், நான் ஏன் ஓஎஸ் வந்து ஓஎஸ் விண்டோஸ்லேருந்து லினக்ஸுக்கு மாறணும், சரி சரியா? ப்ரைமரியான ரீசன், லினக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ், அதனால் கண்டிப்பாக மாறணும், அதனால தான் மாறணும். இதோடு நான் நிறுத்துகிறேன். உங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இப்போ நான் ஜாவா பற்றி பேசலை, லினக்ஸ் பற்றி பேச போகிறோம். நான் உங்கள்கிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட், நீங்கள் விண்டோஸ்லேருந்து கண்டிப்பாக லினக்ஸுக்கு மாறணும் அப்படிங்கிறது ரெக்வஸ்ட். இந்த ரெக்வஸ்ட்டுக்கு உங்களோட டவுட்ஸ், உங்களோட ஹெசிடேஷன்ஸ், க்வெஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈஸியாக இருக்குது சரி, ஆனால் இதில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வைஸ் சம்டைம்ஸ் வந்து கரெக்ட். இது ஒரு நல்ல பாயிண்ட். விண்டோஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, ஏன்னா எல்லாமே ஜியூஐ. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஒரு இஎக்ஸி எடுத்துக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எனக்கு லினக்ஸில் சில டைமில் நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம், நான் ஏன் உங்களை வந்து லினக்ஸை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா இந்த ரீசனுக்காக தான்.
நீங்கள் இனிமேல் ஜாவா டெவலப்பராகவோ ஆட்டோமேஷன் டெஸ்டராகவோ மாற போகிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் உங்களோட மிஷினோட யூசர், ஓகே, நீங்கள் இது வரைக்கும் அதில் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கலாம், ஹெச்டிஎம்எல்ல பண்ணியிருக்கலாம், படம் பார்த்துருக்கலாம், பாட்டு கேட்டிருக்கலாம், ப்ரௌஸ் பண்ணியிருக்கலாம், இப்போ எல்லோரும் பண்ணுறது தான், இப்போ நானும் அதே தான் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த மூமெண்ட்லேருந்து நான் டெவலப்பர், இந்த மூமெண்ட்லேருந்து நான் ஆட்டோமேஷன் டெஸ்டர். அப்போது எனக்கு ப்ரைமரியாக என்னோட ஹெசிடேஷன் எங்கெங்கெல்லாம் டுவர்ட்ஸ் ப்ரோக்ராமிங், என்னோடய ஹெசிடேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு உடைக்கணும். அந்த தயக்கத்தெல்லாம் உடைச்சாதான் என்னோடய ஃபுல் எஃபிஷியன்சியை நான் பார்க்க முடியும். நான் ஒரு 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 சின்ன இவர் சொன்னார்னு இவரை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நானாகவே இருந்தாலும் என் மனசுக்கு நான் கேட்குற கேள்வி, ஒரு கமாண்டை பார்த்து பயப்படுறேன்னா எப்படி ஒரு நல்ல ப்ரோக்ராமராக மாற முடியும்? எல்லாருமே சொல்லுவாங்க, எனக்கும் இதே டைம், நான் வந்து ஒரு 15 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன், கடைசி ஒரு 3-4 வருஷமாக தான் நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியும் ஒரு கடைசி ஒரு 6-7 வருஷமாக லினக்ஸ் யூஸ் பண்ணுவேன், ஆனால் லினக்ஸ் விண்டோஸ் மாறி மாறி யூஸ் பண்ணுவேன். கடைசி ஒரு 3-4 இயர்ஸாக கம்ப்ளீட்டாக நான் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போது எனக்கும் நீங்கள் சொல்கிற அதே தயக்கங்கள்லாம் இருந்திருக்கு. நானும் நான் வந்து அப்படியே பிறவியிலேருந்தே லினக்ஸ் தான் அப்படின்லாம் பேசலை. உங்களோட கஷ்டம் எனக்கும் புரியும். ஆனால் என்னோடய க்வெஸ்டின் வந்து, நீங்கள் பெரிய பெரிய ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் ஏன் சின்ன சின்ன கமாண்டுக்கு பயப்படணும்? அப்போ இந்த பயம் இல்லை, இந்த ஃபியர் இல்லை, இந்த ஹெசிடேஷன், இந்த தயக்கம் உங்களோட ஜாவா ப்ரோக்ராமிங் கிளாஸில் அப்பப்போ வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? கரெக்டா? அப்போது ப்ரைமரியாக அந்த ஹெசிடேஷன் யாருக்கு பிரேக் ஆகுதோ அவர் தான் நல்ல டெவலப்பராக வருவார். அப்போது அந்த ஹெசிடேஷன் பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக லினக்ஸுக்கு மாறுங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஹெசிடேஷன் ரொம்ப பெரிய ஹெசிடேஷன் நம்மக்கிட்ட இருக்கிறது, ஆனால் உண்மையிலேயே உள்ள ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது லினக்ஸ் தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே லினக்ஸ் தான். எங்கேயாவது போய் நான் கமாண்ட் டைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது லினக்ஸ் மின்ட். முன்னாடி அந்த மாதிரியான ஹெசிடேஷன்லாம் ரொம்ப அதிகம், ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம். இப்போது நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சு லினக்ஸில். லினக்ஸில் உபுண்டு இருக்குது, லினக்ஸில் மின்ட் இருக்குது. இது எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லி, ஹோம் யூசர்ஸ்க்காக டிசைன் பண்ணுது. இது போக காலி லினக்ஸ் அது இது நிறைய இருக்குது. நீங்கள் செக்யூரிட்டி டெஸ்டிங்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி காலி லினக்ஸ் அது இது நிறைய பார்க்கலாம். சர்வர் சைட் லினக்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் ரொம்ப ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது லினக்ஸ் மின்ட். அதனால் கண்டிப்பாக நீங்கள் லினக்ஸ் மின்ட்டுக்கு மாறுங்க. இப்போ இதோட நிறுத்துகிறேன். இதில் வேறு என்னென்ன க்வெஸ்டின்ஸ்லாம் இருக்குது? சார், இப்போ இது வந்து எப்படி டியூயல் வெர்ஷன் மாதிரி செட் பண்ணிக்கலாங்களா லேப்ல? நல்ல க்வெஸ்டின். இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க. அப்போ நான் அதெல்லாம் என்ன பண்ணுறது? அந்த மாதிரியாக இருக்கலாம். நான் ஒரு ரெசியூம் ரெடி பண்ணணும், அதுக்கெல்லாமே இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லினக்ஸுக்கு மாறிடாதீங்கிறது என்னோடய ரெக்வெஸ்ட். கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதுக்கு போயிட்டு இப்போது லினக்ஸ் மின்ட் வித், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள், விண்டோஸ் 10 அப்படின்னு கொடுத்து பாருங்கள். ஹவு டு டுவல் பூட் லினக்ஸ் மின்ட் வித் விண்டோஸ் 10 இருக்கா? இட்ஸ் ஃபாஸ் இருக்கும், நிறைய சைட் இருக்கும். இந்த மாதிரி சைட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட விண்டோஸ் ஓஎஸை ரிமூவ் பண்ண வேண்டாம். விண்டோஸ் உங்ககிட்ட இருக்கட்டும், விண்டோஸ் உங்ககிட்ட இருக்கட்டும். அதோடு சேர்ந்து டுவல் பூட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ என்னென்ன அடுத்த ஹெசிடேஷன் என்னென்ன வந்துடும்? ஒரு விஷயம் சொல்லிட்டேன், விண்டோஸ் உங்ககிட்ட இருக்கட்டும், அதோடு சேர்ந்து லினக்ஸையும் வைக்க போகிறீங்க. அப்போ விண்டோஸை நம்ம ரிமூவ் பண்ண போகிறதில்ல. அப்போ விண்டோஸோடு சேர்ந்து லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு விஷயம் ப்ரைமரியாக நல்லா பார்த்துக்கணும், முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஏதோ ஒரு பென்ட்ரைவ்லேயோ ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயோ முக்கியமான ஃபைல்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க, முக்கியமான சாஃப்ட்வேர் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க, அதோடய லைசன்ஸ்லாம் போட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் டுவல் போட்டிங் போகும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னா எரேஸ் ஆனால் கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆயிரும், அந்த ஃபைல்ஸ் கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆயிரும், அதை ரெக்கவர் பண்ண முடியாது. சரியா? அதனால் ரொம்ப முக்கியமானது டுவல் போட்டிங்கில் முக்கியமான ஃபைல்ஸை எடுத்து வச்சுக்கணும். இது ப்ரைமரி, அதை பண்ணிட்டு தான் நீங்கள் டுவல் பூட்டிங் போகணும். சரி, இப்போ டுவல் பூட்டிங் போகும்போது வேறு என்னென்ன க்வெஸ்டின்ஸ்லாம் இருக்குது இப்படி டுவல் பூட்டிங் பண்ணுறதில்? எனக்கு ஓஎஸ் இன்ஸ்டலேஷனே தெரியாது, எனக்கும் தெரியாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது.
ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் எனக்கு தெரியாதுங்கிறது மட்டும் இல்லை, நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, லினக்ஸ் மின்ட்டில் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டவுட் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அவரை நீங்கள் என்னோடய சிஸ்டமை ரிமோட்டில் எடுங்க, இங்கே எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் அவர்கிட்ட கேட்டு, இந்த மாதிரி ரொம்ப முட்டாளாக தான் நானும் இருந்தேன். அப்போது நம்ம இன்றைக்கி ஒரு டெவலப்பர், நம்ம திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட சொல்கிறது, நீங்கள் இந்த ஃபீல்டுன்னு வந்துட்டீங்க, இந்த ஃபீல்டில் ஜெயிக்கணும்னு வந்துட்டீங்க, அப்போது இந்த ஹெசிடேஷன்லாம் உடையாத ஒருத்தர் இந்த ஃபீல்டில் ஆவரேஜாக தான் இருப்பார். எனக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண தெரியாது, எனக்கு வந்து டிரைவ் பார்ட்டிஷனிங் தெரியாது, இந்த மாதிரி பயத்தோடு எவ்வளோ நாள் இருக்குது சொல்கிறீங்க ஃபீல்டில். இந்த ஃபீல்டுன்னு வந்ததுக்கப்புறம் இதிலலாம் என்ன ஹெசிடேஷன் நமக்கு? அப்போது ஓஎஸ் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு. நீங்கள் டுவல் பூட்டிங் இன்ஸ்டாலே டுவல் பூட் லினக்ஸ் மின்ட் வித் விண்டோஸ்னு போட்டிங்கன்னா வீடியோஸே நிறைய இருக்குது. அந்த வீடியோஸை உங்கள் மொபைலில் பார்த்துக்கிட்டே நீங்கள் உங்கள் சிஸ்டமில் பண்ணலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஓஎஸ் இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு பென் ட்ரைவ் தேவைப்படும். அந்த பென் ட்ரைவ் ஒரு 4 GB சைஸில் இருக்கணும், அவ்வளோதான் தேவைப்படும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஓஎஸ்ஏ 1.5 GB 2 GB இருக்கும், அதனால் 4 GB ஒரு பென் ட்ரைவ் வச்சுக்கிறது தேவைப்படலாம். ஒரு ஹார்ட் டிஸ்க்கோ பென் ட்ரைவோ தேவைப்படலாம், வேறு எதுவுமே தேவைப்படாது. பென் ட்ரைவ்லேருந்து ஓஎஸ் பூட் ஆகும். அப்போது இந்த ஹெசிடேஷன்ஸை பிரேக் பண்ணிடுங்க. எது எனக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் போய் பாருங்கள், சர்வர்லாம் லினக்ஸில் இருக்கும், கமாண்டெல்லாம் யூனிக்ஸ் கமாண்ட் லினக்ஸ் கமாண்ட் அடிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மேவன் ஜென்கின்ஸ் இந்த மாதிரி சர்வர், அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான சர்வர் எல்லாம் லினக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க, விண்டோஸில் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. செக்யூரிட்டி வந்து லினக்ஸ் நல்லாயிருக்கும், அதனால் விண்டோஸ், இன்னொன்று விண்டோஸ் காஸ்ட்லி, அதனால் பண்ண மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக டுவல் பூட்டிங் பண்ணுங்கள். இந்த டுவல் பூட்டிங் பண்ணும்போது வேறு ஒரு க்வெஸ்டின் இதோடு சேர்ந்து வரும். என்ன க்வெஸ்டின் இதோட சேர்ந்து கேட்கலாம்? அப்போ என்னோடய என்னோடய மொபைல் என்னோடய லேப்டாப் ஸ்லோவாயிருமா? ஏன்னா ஏற்கனவே நான் விண்டோஸ் 10 வச்சுருக்கேன், அதோட சேர்ந்து லினக்ஸ் போடுறேன். அப்போது ஒரு ஓஎஸ், இப்போ 2 OS ஸ்லோவாகுமா? கண்டிப்பாக ஸ்லோ ஆகாது. ஏன்னா ஒரு டைமில் இது வந்து யூபிஎஸ் மாதிரி, பவர் சப்ளையும் யூபிஎஸும் மாதிரி, வீட்டில் பவர் சப்ளை இல்லைனா தான் யூபிஎஸ் ஆக்ட் ஆகும், யூபிஎஸ் ஆக்ட் ஆகும்போது பவர் சப்ளை ஆக்ட் ஆகாது. அது மாதிரி உங்களோட ஹார்ட்வேரை ஒரு டைமில் ஒரு ஓஎஸ் தான் கன்சியூம் பண்ணுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் லினக்ஸுக்கு போகும்போது, அதாவது டுவல் பூட்டிங்கில் இருக்கும்போது, கண்டிப்பாக உங்களோட ஹார்ட்வேருக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. 100% உங்களோட பேட்டரி ட்ரெயின் ஆகுமா, ஹார்ட்வேர் டவுன் ஆகுமா, எதுவுமே ஆகாது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் லினக்ஸ் போடுறது மூலமாக உங்களோட சிஸ்டம் ரொம்ப செக்யூர்டாக வேணா இருக்கும். அதுக்கு வேணால் அஷூரன்ஸ் கொடுக்கலாம், பாசிட்டிவ் அஷூரன்ஸஸ் வேணால் கொடுக்கலாம், நெகட்டிவாக எதுவுமே நடக்காது. நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது உங்களுக்கு? இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? நான் தனியாக பண்ணலாமா? இருந்தாலும் எனக்கு ஒரு தயக்கம் இருக்கு. இதை பண்ணுறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப புதுசு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு பென்ட்ரைவில் லினக்ஸ் மின்ட்டை டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் எனக்கு 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப பயந்து பயந்து பண்ணேன், ஒரு பயந்தாங்குவலையாக நான் இதை பண்ணேன். உங்களுக்கு ஒருவேளை நான் சொல்கிறதே நீங்கள் நம்ப முடியலைன்னா கூட 2 மணி நேரம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆகவே ஆகாது, 1 மணி நேரத்தில் உங்கள் மிஷின் பூட் ஆயிடும். சரியா? இதுக்கு இடையில சின்ன சின்ன உங்களோட மிஷின் லினோவாவா, உங்களோட மிஷின் ஹெச்பியா, டெல்லா, நீங்கள் என்ன லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் அந்த பூட்டிங்க்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு பண்ணுங்கள். சில ஏன்னா எந்த கீயை ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள், அவ்வளோதான். வேறு எந்த நீடும் இதில் இருக்காது. அதிகபட்சமே 1 மணி நேரம் தான் ஆகும். நீங்கள் ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனோடு ட்ரை பண்ணிங்கன்னா, நான் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. சில டைமில் ஃபைல்ஸ் டவுன்லோட், ஏன்னா பெரிய ஃபைல் டவுன்லோட் ஆகும், இல்லைனா இன்றைக்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓஎஸ்லாம். அப்போ நீங்கள் இதில் பண்ணுங்கன்னு நான் உங்ககிட்ட வைக்கிற ரெக்வெஸ்ட், லினக்ஸ் மின்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லினக்ஸில் நமக்கு ரொம்ப ஈஸி, லினக்ஸ் மின்ட் 20 இருக்கும்னு நினைக்கிறேன். லினக்ஸ் மின்ட் லேட்டஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட் 20 டவுன்லோட் லினக்ஸ் மின்ட் இருக்கா, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? லினக்ஸ் மின்ட் 20 இது தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது இதில்? ஜாவாவில் நீங்கள் விண்டோஸில் பண்ணுற எல்லாமே லினக்ஸில் பண்ணலாம். வேறு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது உங்களுக்கு? எல்லா ஃபைல்ஸும் இல்லை, நீங்கள் அதாவது பொதுவாக மிஸ்டேக்ஸ் நடக்காதுங்க. நான் ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன்.
நம்ம ஏதாவது டிரைவை தப்பாக கொடுத்துட்டோம், பொதுவாக சி டிரைவில் கை வைக்க மாட்டோம், அதனால் சி டிரைவ் சாஃப்ட்வேர் எல்லாம் இப்போ என்னோடய மிஷின்லேயே இப்போ இதில் விண்டோஸ் இருக்குது, நான் இதிலேயே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட நான் யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் விண்டோஸ் இருக்குது. இந்த பாருங்கள் டிவைசஸில் விண்டோஸ் எஸ்எஸ்டி இருக்கா? இது என்னோடய விண்டோஸ் 10. நான் போய் பார்க்கலாம், இங்கே ப்ரோக்ராம் டேட்டா, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இங்கேருந்தே நான் ஆக்சஸ் பண்ணலாம். நாங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். உங்களோட விண்டோஸ்க்கு ப்ரைமரியாக எதுவும் ஆயிடாது, அங்கே இருக்கிற டேட்டாவை கூட நீங்கள் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் யூசர்ஸ் போயிட்டு அங்கே இருக்கிற டேட்டாவெல்லாம், அங்கே ஏதாவது ஒரு டேட்டா வச்சுருக்கேன்னா அதெல்லாம் நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். அந்த டெஸ்க்டாப் நான் சும்மா ஓம்னு ஒன்று வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னோடய விண்டோஸில் இருக்கிற இது, இதை நான் வைக்கிறேன்னா நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளமும் வராது. ஒரு சேஃப்டிக்கு அதை சொல்கிறேன். நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னா பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ப்ரைமரி கோல் உங்களோட ஹெசிடேஷன் பிரேக் ஆகணும், அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரைமரியாக நீங்கள் மிஷினை பார்த்து, இவ்வளோ பெரிய மிஷின், ஒரு ஒரு லினக்ஸை பார்த்து, ஒரு எனக்கு அதாவது உங்களை யாரையாவது சொல்கிறேங்கன்னு பர்சனலாக எடுத்துடாதீங்க. எனக்கு இந்த பயன்லாம் இருந்தது, அந்த பயன்லாம் நியாயம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம லினக்ஸை பார்த்து பயப்படுறது நியாயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா நம்ம ஃபீல்டே இது தான், அப்போது நம்மளே பயந்தோன்னா அப்போ நம்ம இந்த ஃபீல்டுக்கான ஆளே இல்லையே. ஒரு ஓஎஸ் இன்ஸ்டலேஷனுக்கு பயப்படுறேன், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சி டிரைவ் டி டிரைவ்னு ஒரு பார்ட்டிஷனுக்கு பயப்படுறேன். அப்போ நான் ஃபீல்டுக்கு, அப்புறம் இதுக்கெல்லாம் பயப்படாத ஒருத்தர் தானே ஜாவா பைத்தான்னு மேலே மேலே போகணும், இதுக்கே பயந்தா அப்படிங்கிற க்வெஸ்டின் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 7-8 வருஷம் ஆச்சு. ஏன்னா இது நானாகவே சும்மா தேட ஆரம்பிச்சது, எனக்கு யாரோ லினக்ஸ் நல்லது அது ஓப்பன் சோர்ஸ்னு யார்ட்டையும் நான் போய் படிக்கலை, இது எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹெசிடேஷன் பிரேக் ஆச்சுன்னா அந்த 8 வருஷம் என்னோடய க்ரோத் ஆவரேஜாக தான் இருந்திருக்குன்னு அர்த்தம். நான் இதை விட பெரிய ஆள் ஆயிருக்கணும், ஆனால் தேவையில்லாத என்னுடைய பயம் தயக்கம் என்னுடைய வளர்ச்சியை தடுத்துது. உங்களோட வளர்ச்சியை அது தடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இதில் வேறு என்னென்ன க்வெஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு? என்ன டவுட், என்ன ஹெசிடேஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ அந்த லினக்ஸ் மின்ட் சொன்னீங்க இல்லைங்களா, அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி விண்டோஸில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஜிஓயில் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்களா, இல்லை கமாண்டில் பண்ணுற மாதிரி? இல்லை இல்லை, எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல நீங்கள் கமாண்ட் கொடுக்க வேண்டியிருக்கோங்க, அந்த கமாண்டும் ஒன்றுமே இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ லினக்ஸ்லலாம் எந்த லெவல் வந்துட்டாங்கன்னா, நீங்கள் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லாம் வச்சுருக்கீங்கல்ல, அது மாதிரி இல்லை மைக்ரோசாஃப்டில் கூட மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்குது இல்லையா, விண்டோஸில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இங்கே சாஃப்ட்வேர் மேனேஜர் இருக்குது, கமாண்டை தான் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்டு தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இங்கே சாஃப்ட்வேர் மேனேஜர் இருக்குது, இங்கே என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு எனக்கு காமிக்கும். நான் எப்படி ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் எடுக்கிறனோ அது மாதிரி நான் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாஃப்ட்வேர் மேனேஜரில் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இதில் ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் வேணும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபயர் ஃபாக்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். நான் இதிலேருந்து, இதில் நிறைய லோட் ஆகுது, இதிலேருந்து எடுத்துக்கலாம். இருக்கிற ஒவ்வொன்றும் ஆன்டி வைரஸ் ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா எல்லாமே இதில் வைரஸே வராது ஓப்பன் சோர்ஸுங்கிறதுனால. இப்போ நான் ஒரு விஎல்சி வேணும்னு நினைக்கிறேன், விஎல்சி மீடியா பிளேயர்னால் விஎல்சியை தேடி எடுத்துக்கலாம். இதுவர்க்கா விஎல்சின்னு ஆல்ரெடி நான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன், அதான் டிக் மார்க் காமிக்குது. இப்போ ரிமூவ் கொடுக்குன்னா ப்ளே ஸ்டோர் தான், ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர் தான், ஏற்கனவே இருந்தால் ரிமூவ், இல்லைன்னா லான்ச், இருக்குன்னா லான்ச், அப்படி இல்லைனா இங்கே இன்ஸ்டால்னு காமிக்கும், அவ்வளோதாங்க. இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை இதில் கொடுத்துக்கலாம். ஒருவேளை இதில் இல்லை, இல்லை இதில் இருக்கிற வெர்ஷன் வேண்டாம், எனக்கு வேறு வெர்ஷன் வேணும்னா ஒரே ஒரு லைன் தான் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒரு லைனும் என்ன தெரியுமா, இதுதான் சூடோ. சூடோனா என்னென்னலாம் பிறகு பொறுமையாக போய் தேடி பாருங்கள். சூடோ ஆப்ட் இப்படின்னு டைப் பண்ண வேண்டியிருக்கும், அப்டேட்டுன்னு டைப் பண்ண வேண்டியிருக்கும், அப்படி இல்லைனா இன்ஸ்டால்னு டைப் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதான். அவ்வளோதான், இந்த ஒரு கமாண்டுக்கு தான் நம்ம பயந்துட்டுருக்கோம். சூடோ ஆப்ட் இன்ஸ்டால்னு இருக்கும், இல்லை சூடோ ஆப்ட் அப்டேட்டுன்னு இருக்கும், வேறு எதுவுமே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ வந்து ஜேடிகேக்கான கமெண்ட், இப்போ ஜேடிகே தானே அடுத்து இன்ஸ்டால் பண்ணணும், இப்போ ப்ரைமரியாக தானே நமக்கு தேவைப்படும். ஜேடிகே இன்ஸ்டலேஷன், ஜேடிகே இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் கமாண்டிலே என்ன கமாண்டுன்னு தேடுவோமே, எவ்வளோ பெரிய கமாண்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஹவு டு இன்ஸ்டால் ஆரக்கிள் ஜேடிகே அண்ட் லினக்ஸ் மின்ட், லினக்ஸ் மின்ட் கம்யூனிட்டியே இருக்குது, ரொம்ப பெரிய கம்யூனிட்டி. இதை கொடுத்துருக்காங்களா,
இங்கே பார் இவ்வளோ தாங்க என்ன சொல்கிறாங்க மின்ட் கம்ஸ் வித் ஓப்பன் ஜேடிகே வெர்ஷன் ஆஃப் ஜாவா லைப்ரரிஸ் ஏற்கனவே உங்ககிட்ட ஓப்பன் ஜேடிகே இருக்குன்னு சொல்கிறாங்க சரியா அப்போ நான் ஓப்பன் ஜேடிகே இருக்குங்கிறத எப்படி கன்ஃபார்ம் இவ்வளோ தாங்க சூடோ ஆப்ட் கெட் அப்டேட் ஆப்ட் கெட் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ்னு கொடுக்கணும் இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்ஸ்டால்னு கொடுக்கணும் அவ்வளோதான் இந்த ஒரு லைன் தான் கமாண்டே வேறு எதுவுமே கிடையாது இது எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்காது இப்போ நான் வந்து ஓப்பன் ஜேடிகேன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன் ஓப்பன் ஜேடிகேன்னு ஒன்று இருக்குது ஓப்பன் ஜேடிகே இன்ஸ்டலேஷன் கமாண்ட் லினக்ஸ் மின்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இன்ஸ்டால் ஓப்பன் ஜேடிகே இவங்களே கொடுத்துருக்காங்களா நான் இதை ஃபாலோ பண்ணால் போதும் என்ன ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க ஓப்பன் ஜேடிகேவுக்கு இந்த பாருங்கள் முதல்ல சூடோ ஆப்ட் அப்டேட்டுன்னு கொடுங்க அவ்வளோதான் இதை காப்பி பண்ண போகிறேன் எனக்கு இது என்னன்னு கூட தெரியாது சூடோனா என்ன அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம் காப்பி பண்ணுறேன் ரைட் கிளிக் பேஸ்ட் அவ்வளோதான் பாஸ்வேர்டு கேட்குது நான் என்னோடய மிஷினுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருப்பனோ லாகின் பண்ணும்போது அவ்வளோதான் என்னோடய மிஷின் அப்டேட் ஆகுது ஏன்னா லேட்டஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அதில் நான் லினக்ஸ் ஜேடிகேவை கொடுக்கணும் கிளியர் கொடுத்தீங்கன்னா மேலே உள்ளதெல்லாம் கிளியர் ஆகிரும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க இது இருக்கா ஆப்ட் கேஷ் சர்ச் ஓப்பன் ஜேடிகே அப்படின்னு இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க அப்படியே காப்பி பண்ணிட்டேன் பேஸ்ட் அவ்வளோதாங்க இதுக்கும் என்னோடய லினக்ஸ் நான் எனக்கு நாலேஜே தேவையில்லை அவ்வளோதான் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக காமிக்கும் ஓப்பன் ஜேடிக்கே டிஃபால்ட்டாக வருது அப்படிங்கிறதுனால அவங்களே இப்போ நமக்கு வந்திருக்கிற மாதிரியே அவங்களுக்கும் பெருசாக வந்திருக்கா இவ்வளோ பெருசாக வந்திருக்கு கரெக்டாக இல்லை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் டிஃபால்ட் ஜேடிகே அவ்வளோதாங்க இந்த லைனை கொடுத்து இந்த இவ்வளோ தான் மொத்த கமாண்டே வேறு எதுவுமே தேவை இது வந்து நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இங்கே ப்ளே ஸ்டோர் இந்த சாஃப்ட்வேர் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் ஜேடிகேன்லாம் தேடலாம் அங்கே கொடுத்தீங்கன்னா வெறும் இன்ஸ்டால் கொடுத்தீங்கனாலே இன்ஸ்டால் ஆயிரும் இந்த டிஃபால்ட் ஜேடிகே இருக்கா இதில் இன்ஸ்டால்னு கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிரும் எனக்கு கமாண்டே தேவை கிடையாது இன்கேஸ் நீங்கள் கமாண்டெல்லாம் நான் படிக்கணுமே நினச்சிங்கனாலும் இவ்வளோ தான் கமாண்டுன்னு காமிக்கிறேன் அப்போது நீங்கள் நாளைக்கு வரும்போது கொஞ்சம் டைம் எடுத்து லினக்ஸ் மின்ட் டுவல் பூட் பண்ணிவிட்டு வரலாமா அதை பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஓப்பன் ஜேடிகேவும் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க இல்லை ஓப்பன் ஜேடிகே நாளைக்கு செஷனில் பண்ணி நாளைக்கே நம்ம ப்ரோக்ராம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருவோம் இல்லை நாளைக்கு யாராவது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா வேறு டாபிக்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பண்ணுவோம் பண்ணலாமா இதில் என்ன ஹெசிடேஷன் இருந்தாலும் ஒருவேளை எனக்கு பிங் பண்ணுங்கள் அப்படி நான் அவைலபிளாக இல்லைன்னா லோகேஷ்க்கு கால் பண்ணுங்கள் அவர் லினக்ஸ்லாம் நல்லா அசிஸ் பண்ணுவார் உங்களுக்கு அவருக்கு கால் பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு அசிஸ் பண்ணுவார் மேபி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எதுவும் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக கேளுங்க